ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ கிளாஸ் டென் யூனிட் டுவெல்வ் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் பாடத்திற்கான சுருக்கமான விடையலி பார்க்கலாம் சுருக்கமாக விடையலி இரு வித்திலை தாவர தண்டின் வாஸ்குலார் கற்றையின் அமைப்பை பற்றி எழுதுக இரு வித்திலை தாவரத்தண்டின் வாஸ்குலார் கற்றை வாஸ்குலார் கற்றைகள் ஒன்றிணைந்தவை ஒருங்கமைந்தவை திறந்தவை மற்றும் உள்நோக்கு செயலம் கொண்டவை ஒன்றிணைந்தவை அப்படிங்கிறது என்னென்னா ஜைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில் காணப்பட்டுச்சு அப்படின்னா அது ஒன்றிணைந்தவை ஒருங்கமைந்தவை அப்படிங்கிறது ஜைலம் மைய பகுதியை நோக்கியும் ஃப்ளோயம் வெளிப்புறத்தை நோக்கியும் காணப்படுது இல்லையா இதுதான் ஃப்ளோயம் வெளிப்புறத்தை நோக்கியும் காணப்பட்டால் அது ஒருங்கமைந்தவை நெக்ஸ்ட்டு திறந்தவை அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜைலம்கு ஃப்ளோயம்க்கு இடையில கேம்பியம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ கேம்பியம் இருந்துச்சு அப்படின்னா ஜைலமுக்கு ஃப்ளோயம்க்கு இடையில் கேம்பியம் காணப்பட்டால் அது திறந்தவை நெக்ஸ்ட்டு உள்நோக்கு ஜைலம் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே சின்ன சின்னதாக கொடுத்துருக்கிறது புரோட்டோசைலம் ஸோ புரோட்டோசைலம் மையத்தை நோக்கியும் இந்த மெட்டாசைலம் இது என்ன சொல்லுவோன்னா மெட்டாசைலம் மெட்டாசைலம் வெளி நோக்கியும் காணப்பட்டால் அது என்ன அப்படின்னா உள்நோக்கு சைலம் இடை திசு மீசோஃபில் பற்றி குறிப்பு எழுதுக இடை திசு மேல்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோல் இதுதான் கீழ்ப்புறத்தோல் ஸோ மேல்புறத்தோலுக்கும் புறத்தோளுக்கும் இடையில் இடையில காணப்படக்கூடிய தள திசு இலையிடை திசு அல்லது மீசோஃபில் எனப்படும் இந்த மீசோஃபில் ரெண்டு வகையான செல்களை கொண்டது இது பேலிசைட் பேரன்கைமா இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாஞ்சி பேரன்கைமானு இரு வகையான செல்கள் காணப்படும் பேலிசைட் பேரன்கைமா அப்படிங்கிறது அப்படிங்கிறது மேல்புறத்தோளுக்கு கீழே இருக்கக்கூடிய செல்கள் இது எல்லாமே நம்ம பேலிசைட் பேரன்கைமான்னு சொல்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய செல்கள் பார்த்திங்க அப்படின்னா நீளமாக இருக்கும் எல்லா செல்களும் நீளமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நெருக்கமாக காணப்படும் ஒன்றோடு ஒன்று நெருங்கி காணப்படும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்களில் பசுங்கணிகம் குளோரோப்ளாஸ்ட்னு சொல்வோம் இல்லையா பசுங்கணிகம் அதிகமாக இருக்கும் அதனால் இங்கே என்ன நடைபெறுது அப்படின்னா ஒளிச்சேர்க்கை சேர்க்கை ஸோ பேலிசைட் பேரன் கைமானுடைய பணி என்ன அப்படின்னா ஒளிச்சேர்க்கை சேர்க்கை அதாவது தன்னுடைய உணவை தானே தயாரித்துக்குள்ளேயா தாவரங்கள் அந்த செயல் எங்கே நடைபெறுது அப்படின்னா இந்த பேலிசைட் பேரன் கைமாலில் நெக்ஸ்ட்டு ஸ்பாஞ்சி பேரன் கைமா இந்த ஸ்பாஞ்சி பேரன் கைமா பார்த்தீங்க அப்படின்னா பேலிசைட் பேரன் கைமா அடுக்கிற்கு கீழே காணப்படக்கூடியது இதில் கோல வடிவம் அல்லது உருளை வடிவம் அல்லது ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கக்கூடிய செல்கள் இருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செல்கள் நெருக்கமாக இருக்காது இங்கே இடைவெளிகள் அதிகமாக காணப்படுறதுனால இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாயு பரிமாற்றம் நடைபெறும் ஸோ ஸ்பாஞ்சி பேரன் கைமானுடைய பணி என்ன அப்படின்னா வாயு பரிமாற்றம் பேலிசைட் பேரன் கைமா ஸ்பான்ஜி பேரன் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா பேலிசைட் பேரன் கைமா மேல் புறத்தோலுக்கு கீழ் இருக்கும் ஸ்பாஞ்சி பேரன் கைமா கீழ்ப்புறத்தோல்க்கு மேலே காணப்படக்கூடியது நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா செல்கள் நெருக்கமாக அமைந்திருக்கும் நெக்ஸ்ட்டு நீல வடிவமாக இருக்கும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய செல்கள் பார்த்திங்க அப்படின்னா கோல வடிவம் உருளை வடிவம் அல்லது ஒழுங்கற்ற வடிவத்தில் நெருக்கமின்றி காணப்படக்கூடியது அதே மாதிரி இங்கே அதிகமாக பசுங்கணிகங்கள் காணப்படும் பேலிசைட் பேரன் கைமாவில் அதிகமாக பசுங்கணிகங்கள் காணப்படும் ஆனால் ஸ்பாஞ்சி பேரன் கைமா செல்கள்லேயும் பசுங்கணிகம் இருக்கும் குறைவான எண்ணிக்கையில் காணப்படக்கூடியது பேலிசைட் பேரன் கைமானுடைய பணி ஒளிச்சேர்க்கை ஸ்பாஞ்சி ஸ்பான்ஞ்சி பேரன் கைமானுடைய பணி வாயு பரிமாற்றம் ஆக்சிசோமின் படம் வரைந்து பாகங்களை குறி இருக்கக்கூடிய படம் தான் என்னென்னா ஆக்சிசம் இந்த படத்தை வரைந்து பாகங்களை குறிங்க மலரும் தாவரங்களில் காணப்படும் மூன்று வகையான திசு தொகுப்புகளை குறிப்பிடுக மலரும் தாவரங்களில் இருக்கக்கூடிய மூன்று வகையான திசு தொகுப்புகள் என்னென்ன அப்படின்னா தோல் திசு தொகுப்பு அல்லது புறத்தோல் திசு தொகுப்பு அடிப்படை அல்லது தள திசு தொகுப்பு வாஸ்குலார் திசு தொகுப்பு ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தத்திஸ் ஒளிச்சேர்க்கை என்பது ஃபோட்டோலைட் டு டுபல்ட் தற்சார்பு ஊட்ட உயிரினங்களான ஆல்காக்கள் தாவரங்கள் பச்சை நிறைமைகளை கொண்ட பாக்டீரியாக்கள் போன்றவை சூரிய ஆற்றலை பயன்படுத்தி தமக்கு வேண்டிய உணவை தாமே தயாரித்து கொள்ளும் நிகழ்ச்சியாகும் ஃபோட்டோ சிந்தத்திஸ் ஃபோட்டோனா லைட் சிந்தத்திஸ்டா டு பில்ட் இல்லையா இங்கே என்ன நடக்குது அப்படின்னா தற்சார்பு ஊட்ட முறை அப்படின்னா என்ன த அதாவது எந்தெந்த உயிரினங்கள் தன்னுடைய உணவை தானே தயாரிக்குதோ தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் தற்சார்பு ஊட்ட உயிரினங்கள் அப்போது ஆல்காக்கள் தாவரங்கள் பச்சை நிறைமைகளை கொண்டுள்ள பாக்டீரியாக்கள் இது எல்லாமே என்ன பண்ணுன்னா சூரிய ஆட்டலை பயன்படுத்தி தன்னோட உணவை தானே தயாரிச்சுக்கும் அந்த தன்னுடைய உணவை தானே நிக தயாரிக்கக்கூடிய நிகழ்ச்சியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஒளிச்சேர்க்கை அல்லது ஃபோர்டோசிந்தசஸ் ஒளி சேர்க்கை எங்கெல்லாம் நடைபெறும்னு பார்த்தீங்க அப்படின்னா பசுமையான தாவரங்களில் குறிப்பாக இலை பகுதிகளில் ஒளிச்சேர்க்கை நடைபெறும் ஆனால் நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க இது செல்லில் எங்கு நடைபெறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க செல்லில் பசுங்கணிகத்தில் நடைபெறும் சுவாச ஈவு என்றால் என்ன சுவாச ஈவு ஆர்கியூன்னு சொல்லலாம் சுவாசத்தின் போது வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடின் அளவிற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆக்சிஜன் அளவிற்கும் இடையே உள்ள விகிதம் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் சுவாச ஈவு அல்லது ரெஸ்பிரேட்ரி குவேஷன்ட் ஆர்க்யூ அப்படிங்கிறோம் இங்கே ஆர்க்யூ இஸ் ஈக்குவல் சுவாச ஈவு ஈக்குவல் டு வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு பை எடுத்து கொள்ளப்படும் ஆக்சிஜன் அளவு ஒளி போது இருள் வினைக்கு முன்பு ஏன் வினை நடைபெற வேண்டும் இருள் வினைக்கு முன் ஏன் ஒளிவினை நடைபெறுது அப்படின்னா வினையில் உண்டான ஏடிபி மற்றும் என்ஏடிபிஹெச்டூனுடைய உதவியோட கார்பன் டை ஆக்சைடு என்னவாக மாறுது அப்படின்னா கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடைகிற காரணத்தால் ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக கார்பன் டை ஆக்சைடும் நீரினுடைய உதவியால் சூரிய ஒளியின் முன்னிலையில் பசு கணிகத்தில் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா பசு கணிகத்தில் குளுக்கோஸ் அதாவது கார்போஹைட்ரேட் தயாரிக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சி அப்போ நம்மளுக்கு மெயினாக வெளியேற்றக்கூடிய வாயு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஸோ ஆக்சிஜன் வாயு வெளியேற்றப்படுகிறது நீர் மூலக்கூறுகளும் வெளியேற்றப்படுகின்றன இதுதான் சமன்பாடு கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர் நம்மளுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா குளுக்கோஸ் ப்ளஸ் நீர் ப்ளஸ் ஆக்சிஜன்